ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிற சுசியம் தான். இதுக்கு நான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2-3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ கடலைப்பருப்பு வெந்துருச்சு, இது ஆற விட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த கடலைப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 2 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இப்போ அரைமுடி தேங்காவை மிக்சியில் கொடுத்து அதையும் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் வந்து ஜாங்கிரி எடுத்துருக்கேன். ஜாங்கிரியை ஒரு கடாயில் சேர்த்துக்கோங்க, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த ஜாங்கிரி நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்ததுக்கப்புறமா இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் டஸ்ட்டு அப்புறம் மண்ணெல்லாம் இருக்கும். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாம் வந்து ஃபில்டர் ஆயிரும். இப்போ அந்த கடாயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப நான் அதே கடாயில் வடிகட்டின வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ வெல்லம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க, இல்லைனா கட்டி சேர்ந்துடும். கட்டி இல்லாமல் நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த தேங்காய் துருவலை இதில் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த தண்ணி ஃபுல்லாமே நல்லா அதில் வந்து அப்சர்வ் ஆயிரும், நல்லா உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விடணும். நான் வந்து 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து நல்லா வந்து தண்ணி ஃபுல்லாமே அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும், அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கையில் லைட்டாக நெய் தடவிட்டு இதை குட்டி குட்டி பால்ஸாக போட்டு எடுத்துக்கிடலாம். இந்த பூர்ணமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த பூர்ணத்தை நம்ம வந்து போலி செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி சுசியம் பண்ண போகிறோம். இப்போ என்னோடய பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களும் பால்ஸ் படிக்க போகிறாங்க. சூப்பராக போட்டாங்க பால்ஸை. இப்போ நாங்கள் எல்லா பால்ஸையுமே போட்டு முடிச்சிட்டோம், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பவுலில் வந்து தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேன். அதோட
ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து தோசை மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து மைதா சேர்த்துக்கோங்க, சூப்பராக வரும். இல்லை இட்லி மாவு கொஞ்சம் கட்டியான பதத்துக்கே இருந்துச்சுன்னா நீங்கள் இட்லி மாவு மட்டுமே சேர்த்துக்கலாம், பேக்கிங் சோடா மட்டும் சேர்த்துட்டு. இப்போ இந்த பால்ஸை இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கிடலாம். நம்ம வீட்டில் வந்து எப்போயுமே நம்ம வந்து தோசை மாவு வச்சுருப்போம். இந்த பூர்ணம் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடும். இது ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருந்துச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும், அதனால் டக்குன்னு திருப்பி விட்டு எடுத்துருங்க, இல்லைன்னா கருகிடும். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஆகும் இது போட்டு எடுக்கிறதுக்கு. இப்போ ஒரு சைடு வந்து நல்லா குக் ஆகிடுச்சு, இதை நம்ம பரட்டி விட்டுக்கிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்மளோட டேஸ்டியான சுசியம் வந்து ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. உள்ளே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.